உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941220631. வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த சேனல் வழியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தலைப்பு கிரக சேர்க்கை பலனில். செவ்வாயில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், செவ்வாயுடன் இணைந்த கிரகங்களினுடைய பலன்களை பார்த்துட்டோம். இறுதியாக செவ்வாய்க்கு இறுதியாக செவ்வாயுடன் ராகு அல்லது கேது இணைந்த பலன்கள். எந்த கிரகமாக இருந்தாலும் இந்த ராகு கேது இணையும் பொழுது அந்த கிரகம் கூறக்கூடிய தன்மைகளை பாதிப்படைய செய்யும் அல்லது தடையை ஏற்படுத்தும் அல்லது அந்த கிரகம் குறிக்கும் தன்மைகள் அடிப்படையில் இவரை அந்த தன்மைகளை அனுபவிக்க விடாமல் தடை செய்யும். அப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் என்ற கிரகம் உடல் ஆரோக்கியம், நட்பு, அதன் பிறகு வந்து நாம் சேர்த்த செல்வத்தை பாதுகாக்கும் திறன், வழக்கில்லாத வாழ்க்கை, இது போன்ற ஒரு நிம்மதியான வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இந்த கிரகம் செவ்வாய். அதனுடன் இந்த ராகுவோ கேதுவோ சேரும் பொழுது இந்த நிம்மதியின்மை ஏற்படுகிறது. அப்போ எப்படி ஏற்படும்? ஒரு ஆணினுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணினுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த செவ்வாயுடன் ராகுவோ கேதுவோ சேரும் பொழுது உடல் சார்ந்த உபாதைகளை, தொடர் நோய்கள், அதாவது வந்து ரொம்ப பயப்படணுன்ற அவசியம் இல்லை, ரொம்ப நாள் மாத்திரை எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது இணைவு இருக்கவங்க தான். அதற்கு அடுத்தபடியாக அடிக்கடி அடிபடுறது, அதாவது உடல் சார்ந்த விஷயங்களில் இடையூறுகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக இந்த செவ்வாய் என்பது நண்பர்களை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ இந்த செவ்வாயும் ராகும் அல்லது செவ்வாயும் கேதுவும் இணைந்த சேர்ந்த ஜாதகர்களுடைய நண்பர்கள் மேக்சிமம் வந்து அந்த நட்பு வழியாக துரோகங்களைத்தான் அந்த ஜாதகரை சந்திப்பார். ரொம்ப நம்பி ஒருத்தரை வந்து பொறுப்பு கொடுத்துருப்பார், ஒருத்தரை தலைபோல நம்பியிருப்பார், கடைசியில் வந்து கைவிரிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த அமைப்பு வந்து இந்த ஜாதகருக்கு இருக்கும். இந்த ஜாதகர் யாருடன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு அப்படின்னா அவரோட நீங்கள் என்னத்தை வேணாலும் பகிர்ந்துக்கலாம், அவரோட நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த உறவு வந்து தடைபடாது. அவரை நம்பி ஏதாவது ஒரு பொருளை போட்டு, ஏதாவது ஒரு செல்வத்தை போட்டு, ஒரு தொழிலை தொடங்கி பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும் அந்த நட்பு என்பது பெரிய கலவரத்திலும் மனக்கசப்பிலும் பிரிந்துவிடும். அவர் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அதனால தான் அந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது இணைந்தவர்கள் முடிந்தவரை பங்குதாரர்களை சேர்க்காமல் தொழில் செய்ய வேண்டும். சுயமாக தொழில் செய்பவர்கள் பார்ட்னர்ஷிப் வச்சுக்க கூடாது. அதற்கு அடுத்தபடியாக இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது இணைந்த சேர்ந்த ஜாதகர்கள் பங்கு சந்தையில், ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் போடுறப்பே முடிவு பண்ணிக்கலாம், ஒரு நோட் எடுத்து ஒரு டைரி எடுத்து இந்த பணம் அனைத்தும் நஷ்டமாக போகிறதுன்னு சொல்லி ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டே நீங்கள் போடலாம், எனக்கு நாள் ஒரு நாள் நடக்கும். இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சேர்ந்தவங்களுக்கு போட்ட உடனே நஷ்டமாகாது. அதில் தான் இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சேராதவங்களுக்கு எதுலெலாம் லாஸ் அதிகமாக இருக்கோ அதில் போட்ட உடனே நஷ்டமாயிரும், உடனே வெளியே வந்துடுவாங்க, சின்ன நஷ்டமாக முடிஞ்சிடும். இந்த செவ்வாய் கேது செவ்வாய் ராகு இணைந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, போட்ட உடனே இந்த திருவிழாக்களில் இந்த சூதாட்டம் நடக்கும், இந்த மூணு கட்டை உருட்டுறது, சீட்டு போடுறது, இதெல்லாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ரூபா 10 ரூபா போட போட உங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும். பாக்கெட்டில் இருக்க எல்லா காசையும் அள்ளி போடுறப்போ மொத்தமாக வலிச்சுட்டு போயிடுவான்ற மாதிரி இந்த செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு எது சேர்ந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் சூப்பராக இருக்கும். உள்ளே போக 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 ஆசையை தூண்டி தூண்டி உங்களுடைய மொத்த சேமிப்பையும் அதில் கொண்டு போய் கொட்டுறப்போ மொத்தத்துக்கு காலியாக பண்ணிடும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு எது இணைந்த நபர்கள் நண்பர்களுக்கு சூருட்டி போடுறது, அது சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, ஆவணங்களாக இருந்தாலும் சரி, வழக்குகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக சூருட்டி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிற்காலத்தில் கண்டிப்பாக சிக்கல் வரும். அடிக்கடி வழக்குகளில் மாட்டுபவர்கள் இந்த செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு அதுதான். ஒரு ஜாதகத்தில் குடும்ப உறவு சரியில்லாமல் இருந்து இந்த செவ்வாய்க்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வழக்கில் போய் நிற்கும். அப்போ இந்த செவ்வாய்க்கு ஏது செவ்வாய் ராகு என்பது வழக்கை குறிக்கக்கூடியது, அடிக்கடி வந்து கேஸு ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பெண்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு என்பது மிகவும் விரும்பத்தகாத ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இவங்களுக்கு வந்து குடும்ப உறவு அப்படிங்கிறது சிறப்பு இல்லாமல் ஆயிரும். யாருக்கெல்லாம் இந்த செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு எது இருக்குதோ
கணவனுடன் வாழ்வதில் சிக்கல். ஒன்று, மேரேஜே ரொம்ப டிலே பண்ணிடும். மேரேஜுக்குள்ளே போன உடனே கணவனுடன் சிக்கலை கொடுத்துரும். நிறைய பேர் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ண போயிடுவாங்க, அவங்க இங்கே இருப்பாங்க. மிலிட்டரியில் ஒர்க் பண்ண போயிடுவாங்க, அவங்க இங்கே இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் குடும்ப உறவை நிம்மதியாக வாழ முடியாது. நிறைய பேருக்கு குடும்பத்தை பிரித்தே வைத்து விடுகிறது. ஒரு ஒரு விஷயத்தை பேசும்பொழுது நெகட்டிவாக சொல்லக்கூடாதுன்றதுனால ரொம்ப நெகட்டிவாக நான் போகலை, ஓகேங்களா? குடும்பத்திலிருந்து கணவனை பிரிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த செவ்வாய் ராகும் செவ்வாய் கேதுவும். செவ்வாய் கேது அப்படின்னா சட்டப்படியாக பேசி தீர்த்து வைப்பது, செவ்வாய் ராகுனா இயற்கையாகவே பிரிச்சுரும். அப்போ அந்த குடும்பத்தில் அந்த குழந்தைகளினுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் நிறையவே இருக்கும். அது என்னன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள போடுறேன். இதில் நீங்கள் முன்பு போட்ட வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் நாங்கள் சொல்லியிருப்பேன். எப்படி இருந்தால் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சு, இல்லைன்னா அம்மா அப்பாவை இழந்த குடும்பம் எது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அப்போ இந்த செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு எது ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் அந்த குடும்பம் இவர்களுடைய நிம்மதியான குடும்பமாக இருக்காது. பொதுவாக இந்த செவ்வாய் ராகு செவ்வாய்க்கேது என்பது கடன் உள்ள வாழ்க்கையாக மாற்றிவிடுகிறது. அடிக்கடி கடன் வாங்குறது, கடனில் மாட்டிக்கிறது, இல்லைன்னா கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியாத சிக்கல்களில் மாட்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த செவ்வாய் ராகுவும் செவ்வாய்க்கேதுவும். அப்போ சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் செவ்வாய் ராகு செவ்வாய்க்கேது நட்பில் துரோகங்கள், நட்பில் நம்பகத்தன்மையின்மை, உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு, கடன் சிக்கலில் மாட்டிக்கொள்வது, பங்குதாரர்களால் ஏமாற்றம், பங்கு சந்தையில் ஏமாற்றம், பெண் ஜாதகத்தில் கணவன் மனைவி இடையே பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய இந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோம். நண்பர்களே, நாம் அடுத்த பகுதிகளாக குருவை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து சனி இருக்குது. இது மாதிரி வரிசையாக கிரகங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து மூன்று கிரகங்கள், நான்கு கிரகங்கள் இணைவுகளை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், அவங்களும் பயன்படட்டும் இந்த வீடியோ பார்த்து. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா.